தொடர்ந்து இந்த மழை தொடர்பான அண்மை தகவல் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல கிடைத்திருக்கக்கூடிய தகவல், சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் ஃபென்சல் புயல் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஆறு போல மாறி இருக்கிறது பெருங்குடி சாலை. அது தொடர்பான அந்த காட்சிகளையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகள் இது போலத்தான் இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக பெருங்குடி சாலையும் தற்பொழுது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இது குறித்த விவரங்களுக்காக மீண்டும் எம்மோடு இணைகிறார் இணைப்பில் சுப்பிராமன். சுப்பிராமன், தொடர்ந்து நம்ம காட்சிகளில் பார்க்க முடிகிறது அந்த ஓஎம்ஆர் சாலை, இசிஆர் சாலையெல்லாம் ஏற்கனவே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல சாலையே வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. அந்த பெருங்குடி, அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ரேடியல் சாலை, இது போன்ற பகுதிகளில் சூழல் தற்பொழுது என்னவாக இருக்கிறது? ஜோதினி வணக்கம். வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பென்சல் புயல் காரணமாக இன்று மாலை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசான மழை முதல் மிக கனமழை பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரை இரவு முழுவதும் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. தற்போது மழை தொடர்ந்து பெய்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம்னால் சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக சாலையில் இருபுறமும் சாலையே தெரியாத அளவிற்கு மழைநீரானது நிரம்பி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாகனங்கள் இந்த பகுதியில் தத்தளித்து செல்கின்றன. குறிப்பாக முழங்கால் அளவிற்கு இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. பாதசாரிகள் நடைபாதையும் சாலையின் இருபுறமும் ஒரே அளவாக தென்படுகிறது. அந்த தண்ணீர் தேங்கி கொண்டிருக்கும் இரண்டு புறமும் ஒரே அளவாகவும் இருக்கிறது. தினமும் இந்த பகுதியில் மழை பெய்யும் விட்டு பாடலை சென்று தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. எங்கும் காணப்படவில்லை. இன்னும் மழை பெய்யக்கூடும், ஆனால் தண்ணீர் மேலும் உயரக்கூடும் என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த பெருங்குடி, தரமணி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதியில் காலையிலிருந்து கனமழையானது பெய்து வருகிறது. தண்ணீரானது ஆங்காங்கே தேங்கியிருக்கக்கூடிய நிலையில் தண்ணீர் இருந்தவரை வெளியேற்றவும் வரவில்லை. தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. இந்த சூழலில் சென்னையில் ஓஎம்ஆர் சாலையில் இருக்கக்கூடிய பெருங்குடி, அதனை ஒட்டியுள்ள சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கும் நன்றி சுப்பிராமன்.